ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கு இந்த வீடியோவில் நமது முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் தற்கொலை படை குண்டுதாரிகளால் கொல்லப்படுறாரு. இந்த சம்பவம் மே 21 தேதி 1991 நடக்குது. இந்த வருடம் பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தீவிரமாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அதுக்காக விசாகப்பட்டினம் வந்து அங்கே 6 மணிக்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துட்டு அங்கிருந்து ஹெலிகாப்டரில் சென்னை திரும்ப தயாராக இருக்கார். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டரில் ஒரு பழுது காரணமாக அவரோட பயணம் தடைபடுது. தடைபட்டு அவர் வந்து விசாகப்பட்டினத்தில் இருக்கிற அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கறதுக்காக போயிட்டு இருக்கார். காரில் அவர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஹெலிகாப்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவர் மறுபடியும் திரும்பி வந்து ஹெலிகாப்டரில் ஏறி 10 மணிக்கு சென்னை விமான நிலையத்துக்கு வர்றாரு. அங்கிருந்து அவர் ஸ்ரீபெரும்புதூர் போய் சேர்றாரு. அங்கே வந்து அங்கிருந்து காரில் இறங்கி மேடையை நோக்கி பயணிக்கிறார். அந்த காரை விட்டு அவர் இறங்கின உடனேயே நிறைய பத்திரிகையாளர்களும் மக்களும் வந்து அவரை சூழ்ந்துக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அவருக்கு மாலை அணிவிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்பொழுதுதான் அப்போ வந்து அருகில் இருந்த போலீஸ் அதிகாரி அவங்கள தடுக்கிறாங்க. பட் ராஜீவ்காந்தி அவங்களையெல்லாம் தடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்போதுதான் தற்கொலை படைதாரியான தானு அப்படிங்கிறவங்களும் மாலை அணிய ராஜீவ்காந்தி அவர்களோட பக்கத்தில் வராங்க. வந்து அவருக்கு மாலை அணிவிக்க போகிற சமயத்தில் மாலை கீழே விடுற மாதிரி விழுந்து அதை எடுக்கிற சமயத்தில் இந்த குண்டை வெடிக்க செய்து அவர் குண்டை வெடிக்க செய்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா குண்டு வெடித்து அங்கே 18 பேர் சம்பவ இடத்துலையே வந்து பலியாயிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு துயர சம்பவமாக பார்க்கப்படுது. இதில் பல மர்மங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து சரியாக 10:20 மணிக்கு பாம் வெடித்து கொலை செய்யப்படுறாரு. ஆனால் திருச்சியில் இருக்கிற வேலுச்சாமி வந்து சுப்பிரமணிய சாமிக்கு 1:15 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர் வந்து உடனே என்ன கேட்குறாரு, ராஜீவ்காந்தி இறந்துட்டாரா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இவருக்கு பயங்கரமான ஷாக்கிங். நான் வந்து நாளைக்கு மதுரையில் இருக்கிற நடக்கிற கூட்டத்தை பற்றி கேட்குறக்கு தான் நான் கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அதோட அந்த ஃபோனை வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு ராஜீவ்காந்தி வந்து கொலை செய்யப்பட்டது உறுதியாகுது. இது வந்து எல்லா பத்திரிகை என் செய்திகள்லையும் டிவிலையும் வருது. ஸோ இவருக்கு வந்து அப்போவே பயங்கரமான ஷாக்கிங். உடனே அவர் கேட்குறாரு, அவருக்கு வந்து எது சரியான பதிலும் இல்லை. உடனே வந்து வேலுச்சாமி அவர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி இப்போ வரைக்கும் அது எப்படி இவருக்கு முன்னாடியே தெரிஞ்சுது அப்படின்னு அதாவது சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. அடுத்தது ஒரு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் இதாவது ராஜீவ்காந்தி அவர்கள் காரில் இறங்கி மேடை போகிற வழியில் ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் அதே சமயம் வீடியோஸும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் விசாரணைக்கு ஹரிபாபு அப்படிங்கிற ஒருத்தர் எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸ் தான் இருக்குதே ஒழிய வீடியோகிராஃப்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்த கொலைக்காக 3 கமிஷன்ஸ் அமைச்சிருக்காங்க. நீதிபதி ஜெயின் கமிஷன், வர்மா கமிஷன், எம்டிஎம்ஏ கமிஷன்னு 3 கமிஷன் அமைச்சிருக்காங்க. இந்த 3 கமிஷன்லையுமே வீடியாத ஆரங்கள் எதுவுமே சமர்ப்பிக்கப்படலை. ஒன்லி வந்து இந்த ஹரிபாபு எடுத்த ஃபோட்டோஸ் மட்டும்தான் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்கே போச்சு அப்படிங்கிற விவரம் யாருக்குமே தெரியல. அடுத்தது 3வது விஷயம் என்ன அப்படின்னா, சந்திரசாமி அப்படிங்கிற ஒரு அரசியல் சாமியார் வந்து அவரோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு பிபிசிஐ பேங்க்ல பிசிசிஐ அப்படிங்கிற ஒரு பேங்க்லேருந்து ஒரு பெரிய லம்பான அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இந்த பிசிசிஐ அப்படிங்கிற ஒரு பேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஐஏ அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் உளவு அமைப்புக்காக யூஸ் பண்ணுற ஒரு பேங்க். அதாவது இன்டர்நேஷ்னல் கிரைம்காக அவங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறக்காக வச்சுருக்கிற ஒரு பேங்க். அந்த பேங்க்லேருந்து இவருக்கு ஒரு பெரிய லம்பான அமௌண்ட் வருது. இந்த அமௌண்ட் எதுக்கு இந்த சந்திரசாமிக்கு வருது அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வருது. இதற்காக அவர் வந்து அந்நிய செலவாணி வழக்கில் கைது செய்யவும் படுறாரு. அதாவது வெளிநாடுகளுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 2 வழக்கில் இருந்துமே அவர் ஈஸியாக வெளியே வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த தற்கொலை படைதாரியான தானு யூஸ் பண்ண அந்த வெடிகுண்டு
அவரோட பூஜை அறையில வச்சு பூஜிக்கப்பட்டதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜீவ்காந்தி வந்து அவருக்கோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், அதாவது உளவுத்துறை வந்து அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதாவது அவருக்கு இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சரி நேஷ்னல் லெவல்லையும் சரி நிறைய வந்து அவரோட உயிருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, நிறைய பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த பாதுகாப்பு அவருக்கு கொடுக்கவே இல்லை, அது வந்து ரொம்ப அலட்சியமாக விட்டுட்டாங்க. ஸோ இதனால் இப்போதைக்கு ஒரு விலை மதிப்பற்ற உயிர் இளம் பாரத பிரதமர் வந்து இதுக்கு காவு வாங்கப்பட்டிருக்கிறார். இதுக்கு பின்னணியில் இருக்கிறது யார்? இந்த கொலை வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கொலை சம்பந்தமாக ஒரு 26 பேரை வந்து கைது பண்ணுறாங்க. அதில் 19 பேரை வெளிவிட்டுறாங்க நிரபராதின்னு சொல்லிட்டு. ஒரு 7 பேர் மட்டும் அதாவது தூக்கு தண்டனை கைதிகளாக பிடிக்கப்படுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணி அவங்கெல்லாம் ஆயுள் தண்டனையாக குறிக்கப்பட்டு அதில் பேரறிவாளன் அப்படிங்கிற ஒருத்தர் வெளியே வந்துட்டார். ஸோ இது வந்து இந்த கொலை எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் யார் பண்ணாங்க, இதுக்கு மூளை யார் அப்படிங்கிறது அது இன்னமும் மர்மமாகவே இருக்குது. இந்த உண்மையான மூளை வந்து இப்போ வரைக்கும் வெளியே வரல. இன்னொன்று அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கொலையில் ஒரு முக்கியமான நபர் வந்து ஒற்றைக்கண் சிவராசன் சொல்கிறவர். அவரோட டைரியில் உல்ஃபா அமைப்பு பற்றியெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ராஜீவ்காந்தி சப்போஸ் ஸ்ரீபெரும்புதூரில் கொல்லப்படலை அப்படின்னா, அவர் வந்து அசாமில் ஏதோ கவுகாத்தியில் இதே மாதிரி தற்கொலை படைதாரர்களால் கொல்லப்படலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர் நிறைய டைரியில் எழுதி வச்சிருக்காரு. அதை பற்றி டீப்பாக விசாரணை பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து எல்டிடிஆரால் தான் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற கோணத்திலேயே இந்த வழக்கை வந்து விசாரிச்சாங்களே ஒழிய, இவர் உங்கள் ஒரு ஓப்பன் மைண்டாக விசாரிக்கல. அதாவது இதுக்கு பின்னாடி சிஏஏ மொசாட் அமைப்பு இருக்கிறதா முதன் முதலாக விசாரித்த ஜெயின் கமிஷனை வந்து அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அது ப்ரெஷர் காரணமாக அந்த வழக்கு திசை திருப்பப்பட்டது. இதன் உண்மையான மூளை யார் அப்படிங்கிறத இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. ராஜீவ்க்கு இருந்த ஒரு முக்கியமான பிரச்சனை, அதாவது பகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்டிடி பிரச்சனை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜீவ்காந்தி அவர்கள் 1987 பிரதமராக இருக்கும்போது இலங்கையில் இனக்கலவரங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அந்த கலவரத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக அமைதிப்படை ஒன்றை இலங்கைக்கு அனுப்புகிறார். அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அது கலவரம் வந்து ஸ்டாப்பாக இருப்பதில் இன்னும் அதிகமாக ஆகுது. இதனால் நிறைய பெண்கள் வந்து கற்பழித்து அது வந்து பயங்கரமாக கொலை செய்யப்பட்டு அது ஒரு வன்முறையாக மாறுது. இது வந்து இலங்கை தமிழர்களிடையே ஒரு பயங்கரமான கோபத்தை தூண்டுது. இது ஒரு விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் சிஐஏ, அமெரிக்கா வந்து ஈரான் அதாவது வளைகுடா நாடுகள் மேலே போர் தொடுத்தப்போ அவங்களுக்கு தேவையான எரிபொருட்களை விசாகப்பட்டினத்திலிருந்து நிரப்பிட்டு அங்கே வார்க்கு போகிறாங்க. ஸோ இதை பற்றி ராஜீவ்காந்தி வெளிப்படையாக கண்டித்து கர்ஜிக்கிறார். எப்படி வந்து அமெரிக்கா நம்ம நாட்டில் வந்து எரிபொருள் நிரப்பிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு. ஸோ இதுவும் வந்து அவருக்கு ஒரு எதிரான பகையாகவே பார்க்கப்படுது. ஸோ இதிலிருந்தே அவர் வந்து இன்டர்நேஷ்னல் அதாவது கண்காணிப்புக்குள்ளேயும் வந்துடுறாரு. ஸோ இதனால் வந்து பின்னாடி சிஐஏ தான் இருக்கும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில் பழி வந்து யார் மேலே போடுறாங்கன்னா எல்டிடி விடுதலை புலிகள் மேலே தான் போடுறாங்க. இதுக்கு பின்னால் இருக்கிற உண்மையான மூளை யாருங்கிறது இப்போ வரைக்கும் தண்டிக்கப்படவே இல்லை அப்படிங்கிறத ஒரு வருத்தமான விஷயம். சரி, இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.